அதிகாரம் எல்லாருக்கும் சமாதானம். கடைசி மனதியாளத்தில் மிக வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு பிசாசின் குறிப்பிட்ட ஆவி மந்திரவாதம் அல்ல. மந்திரவாதம் பிசாசின் வேற பிரிவு, வேற செக்ஷன். மந்திரவாதம் மாமிசத்திலே ஜீவிக்கிறவர்கள், ஓகே, ஆதாமின் வாழ்க்கையிலே ஜீவிக்கிறவர்கள், பழைய மனுஷனின் வாழ்க்கையிலே ஜீவிக்கிறவர்கள், உலகத்தார் அனைவரும் அதே நேரம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மனம் திரும்பாமல் சும்மா பேரளவிலே அறிக்கப்படுகிறவர்கள் சபை எனப்பட்ட கூட்டத்துக்கு வந்து போகிறவர்கள் இங்கே ஒன்றும் நடக்கவில்லை. அவர்களுடைய மார்க்கம் சாதாரண வழி மந்திரவாதம். உலகத்தார் மற்றதுகளை ஈடுபடுவாங்க. வெள்ளி சூரியம் குறி சொல்லுதல், அஞ்சனை பார்க்கறது, அவைகளை எல்லாவற்றினும், ஓகே. இந்த செக்ஷன் வந்து பிசாசு தன்னுடைய வஞ்சிப்பான ஆவியாகிய போலி கிறிஸ்துவின் வேஷத்தை போட்டு தரிக்க, போலி அப்போஸ்தலர், போலி மேப்பர்கள், போலியான பாஸ்டர்ஸ், போலியான அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள், அவனுடைய நடிக்கும் ஆவியாகிய இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவியை எதிர்க்கும் ஆவி இயேசுவாவுக்கு பதிலாக இருக்கும் விரும்பும் ஆவி, அதை குறித்து தானாக பார்க்கிறோம். அதுக்கு வேலை வந்து அந்திகிறிஸ்துவின் ஆவிக்கு புறஜாதியால் அவளுக்குள்ளே அல்ல, அது செயல்படுகிறது எங்கே? கிறிஸ்தவ கூட்டங்களுக்குள்ள. இயேசுவா எங்க அறிவிக்கப்படுகிறாரோ அதுக்குள்ளதான் பூந்து தண்ட டூப்ளிகேட் இயேசுவாவை, அந்த வஞ்சிக்கு மாவியை, வேறு ஒரு இயேசுவை போட்டுருவான். 2 கொரிந்தியர் 11:4 அந்த வேத வாக்கியத்தை போடுங்க. எப்படி என்றால் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் அறிவிக்காத வேறு ஒரு இயேசு, அந்த வேறு ஒரு இயேசு, இயேசு பிசாசின் இயேசு, அதுக்கு தான் பெயர் ஆந்திகிறிஸ்து, டூப்ளிகேட். நாங்கள் அறிவிக்காத வேறு ஒரு இயேசுவை கேட்டீர்களேயானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறு ஒரு ஆவி, சட்டியான மஞ்சிக்கிற ஆவி, வேறு ஒரு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அந்த அந்திகிறிஸ்துவின் ஆவியை ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் போய் குடியிருக்கும். சும்மா ஆண்டகங்கள் கொடுத்து மனம் திரும்பாத பொது ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வேத புத்தகத்தை எந்த இடத்திலும் இல்லாத ஒரு ஆல்டகோல். Peter never gave the altar call. ராயப்பர் பேதரு ஒரு முன்னுக்கு வாங்க இயேசுக்கு ஏற்றுக்கொள்றார்கள் என்று கூப்பிடவில்லை. இது கிறிஸ்தவர்களின் பைத்தியம், குழப்பம்.
ஒரு ஒரு ஆவி வந்து இறங்க, அந்த ஆவி வேசித்தனத்தின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, அவன் கொம்பனி தானே எல்லாம். ஒரு ஒரு நச்செய்தி இப்படியா ஆவியை கொண்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு ஒரே ஒரு செய்தியாகிய நச்செய்தியாகிய தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்காமல் வேறு வேறு நல்ல காரியங்களை, இயேசு குணமாக்குறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு கண்ணி துடைப்பார், இயேசு கடையில் மட்டும் காப்பார், இயேசு அழைக்கிறார், இயேசு சந்திக்கிறார், இயேசு உன்னை கைவிடுவார், எல்லாம் மனுஷன் மண்ட மூளையில இருந்து வந்த காரியங்கள். ஜனங்களுக்கு காதுகள் கடிக்க செய்தி தேவை. பவுல் சின்னப்பர்களை வைத்தார், அதை கேட்ட புதர்களை தெரிந்து கொண்டு அந்த செய்தியை கேட்க விரும்புவார்கள். பவுல் அல்லது எழுதியறக்குரிய ரெண்டு மில்லேனியம் கொஞ்சம் குறைய அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. அதான் அப்பவே இப்படியான ஆவியை கொண்டுள்ள கிறிஸ்தவர்கள் அந்த நேரத்தில் கூப்பிடப்படுறார்களோ என்னமோ தெரியாது. கிரேக்கர்கள் தானே வச்ச பேர், பேகன்ஸ். தேவன் கொடுக்கவில்லை அந்த பேரை கிறிஸ்தவர்கள். ஓகே, அந்த இருந்து வேறு ஒரு யேசுவா, வேறு ஒரு ஆவி, அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் ஜான் எழுதுகிறான், அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து போனார்கள், அவர்கள் எங்களுடையவர்களாய் இருக்கவில்லை. எங்கள் கூட்டத்திலே ஒருவர்களாக இருக்காதபடியால் எங்களை விட்டு பிரிந்து போனார்கள். அது வெளியரங்கமாக இருக்கிறது. So they had a wrong Yeshua, a duplicate Yeshua. இன்றைக்கு இதை கவனிக்காததுனாலே வடிவா கவனிக்கலாம், யாரும் தடுமாற வேண்டியதில்லை. உண்மையான யேசுவாவா எனக்குள்ளே பிசாசின் யேசுவா கிறிஸ்து மேசியா எனக்குள்ளே வடிவா கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கிறார் ஒவ்வொரு ஆளும் தான். உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், பரீட்சைக்கு நிற்பீர்களா? ஒரிஜினல் யேசுவா யார்? பைபிளில் கூறப்பட்டிருக்கிற யேசுவா, அதி உயர்ந்த தேவன் அனுப்பிய தம்முடைய மகன் யேசுவா மெஷியா யார்? எனக்குள்ள இருக்கிறது யார்? தடுமாற வேண்டியதில்ல, கண்டுபிடிக்கலாம். வேலம் லேசு சோகரடி சொன்னான், உன்னையே நீ அண்டி பாருடே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன்னையே நீ சோதித்து பாரு. நான் சொல்லவில்லை, பவுல் சொல்லுகிறான். Come on, check up yourself. Now, with the first man, உண்மையான யேசுவா மெஷியா அல்லது கிறிஸ்து இருக்கிறது. போலி மெஷியா அந்தி கிறிஸ்து, அது பிசாசின் மகன்.
பிசாசனுடைய ஆவி பிசாசனுடைய சுபாவம் உள்ள ஆவி கிறிஸ்துவின் மெஷியாவின் ஆவி இல்லாதவன் அவருக்கு சொந்தமானவன் அல்ல. அவருடைய சுவாவம் கேரக்டர் இல்லாதவன். ரோமன்ஸ் 8:9. வெளியாலை கிறிஸ்தவன் போல ஆடு, உள்ளேவனாய் மாறவில்லை. தேவனுடைய மகன் இல்லை, அவருடைய ஆவி இல்லாதவன். தேவனுடைய மகனின் ஆவி பிரசன்னம் உள்ளே இல்லாதவன், தேவனுடைய மகனின் குடியிருப்பு இல்லாதவன், அவருடைய சுவாவம் இல்லாதவன், அவருக்கு சொந்தமானவன் அல்ல. ரோமர் 8:9. ஓகே, The good news of Yeshua the Messiah, Mark 1:15. தேவனுடைய மகனாய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம், அவருடைய சுவிசேஷத்தை அவருக்கு அறிவிக்க வந்த ராஜ்யம். லூக்கா 4:43. நான் மற்ற பட்டணங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்க வேண்டும். சாக போற தொங்க போற மரத்தை குறித்து சிலுவை. That's not the good news to be proclaimed. ஆக்களுக்கு அறிவிக்க வேண்டியது அவருடைய இரத்தத்தின் மூலம், அவருடைய அர்ப்பணத்தின் மூலம். அவர் பேரிலே நமக்கு பாவ மன்னிப்பு, இலவச மனம் திரும்புதலில் ஊடாக. Repentance and forgiveness of sins might be preached in His name. No mistake. அவருடைய பேர் இயேசு அல்ல, யெஷுவா. பயப்படாதே, உன்னை நரகத்திலே தள்ள மாட்டார். உனக்கு அவர் பெயர் யெஷுவான்னு தெரியாட்டேன். நாட் ஜஸ்ட் மேன். அடுத்ததாக உண்மையான ஆவி பரிசுத்தாவி, டாடி மகனும் தேவனும் மகனும். போலி கிறிஸ்த அந்த கிறிஸ்த மனுஷன் நச்செய்தி நல்லவர், அழைக்கிறார், ரட்சிக்கிறார், அப்படி செய்கிறார். எப்படி செய்கிறார்? அவர் கண்ணி துடைப்பார், அவர் கடைசி மட்டும் பாதுகாப்பார், ஏதேன் தோட்டத்தை போல செடி பார்க்குவார். இதெல்லாம் பிசாசின்ன செய்தி. அப்படி அதை கேட்கிற நேரத்தில் ஒரு ஒரு ஆவி, அந்த கிறிஸ்துவின் ஆவி, உண்மையான யேசுவா மெஷியாவாக இல்லாமல் அந்த கிறிஸ்துவினுடைய ஆவி வந்து தங்குகிறது உள்ளே. ஆகையினால் அவர்கள் வாழ்க்கையிலே யேசுவாவின் சுவாவம் சுழியோடினாலும் காண முடியாது.
ஒரு கொஞ்சமே நாம் பார்க்க முடியாது. இப்ப வழிவாக சொல்லித்தார்கள், அவர்கள் பழங்களினால் கனியினால் அவர்களை அறிவீர்கள். உள்ளு கோனாயா அல்லது தேவனும் மகனுமா? வேறு சொல்ல அந்த கிறிஸ்துவின் பிரசன்னத்தை ஆவியை உடையவர்கள் அது தெரியாமலே வஞ்சிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அற்புதங்களை செய்வார்கள் 100 க்கு 100 வீதம். அவைகள் பொய்யான அற்புதங்கள். இதுதான் நடக்கிறது. அன்றைய தினத்திலே காட்டினேன், அந்த காப்பிலி ஒரு மனுஷன் காசு பாக்கெட்டுகளெல்லாம் வர செய்து செத்தாக்களை எழுப்பி எண்ணெயெல்லாம் ஆக்களுக்கு கொடுத்து பாம்பின் எண்ணெய்கள் இன்னமும் 1000,000,000,000 வஞ்சிக்கப்பட்டவர்கள் போதற்குள்ள பாம்பு இந்த எண்ணெயினால் பூசை குணமாக பாருங்க பாட்டில் பண்ணி விற்கிறாங்க அவருடைய படத்தை போட்டு. இதெல்லாம் உயிருக்குள்ள என்ன ஆவியன்னு கேட்கிறாயா? இது உனக்கு தெரியாது. உனக்குள்ள என்ன ஆவியன்னு அறியலாம். இவருக்குள்ள போலி கிறிஸ்துவின் ஆவி, அந்த கிறிஸ்து. அவரை நம்ப பண்ணி இருக்கிறது தான் ஒரு கிறிஸ்டியன் பிரீச்சர், ஒரு மேய்ப்ப அல்லது ஒரு தீகதரிசி. கேளுங்கோ, அவனை மயக்கி போட்டது. அவனண்டை மாற 1 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் மயக்கி போட்டது, மயங்கி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா, கனடா, யூரோப் அண்ட் ஆல் தி அதர் பிளேசஸ், தே வாண்ட் டு செக் அப். இது உண்மையான இயேசு மெசியாவா, இயேசு கிறிஸ்துவா? இந்த ஆளுக்குள்ள அல்லது அவருக்குள்ளேயும் போதையர் எனப்பட்ட திகதரிசி என்று சொல்லுகிறார். அதுலேயும் இயேசுவை சொல்லிவிட்டால் அங்கே இருக்கிறார்கள். ஜேசபெல் தன்னை தானே திகதரிசி என்று இந்தியாவில் எத்தனை பேர் இங்கேயும் தான். I am a prophet. இப்படி சொல்ல அவர்கள் தயங்குவதில்லை. பிகாஸ் அந்த பொய்யான ஆவி அப்படியே சொல்ல வைக்கும். ஏசாயா, ஜான் தி பேப்டிஸ்ட், மோசஸ், எசேக்கியேல், many others never said once I am a prophet. நீ திகதரிசியான்னு கேட்டதுக்கு மேலாண்டு போட்டான் ஜான் தி பேப்டிஸ்ட். அவளுக்கு தெரியும் இவர்கள் யாரை போய் கேட்கிறார்கள். ஆர் யூ தி ப்ராஃபட் மீனிங் யேசு? அந்த திகதரிசியாக அவன் சொன்னா நாள் இல்லை. இப்ப பார்த்தா நிறம் போனவன் ஆம ப்ராஃபிட், ஆம அப்போஸ்தல். ஓகே, இவர்களுக்குள்ளே அந்த கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. தி செகண்ட் ஒன், இயேசுவின் அப்போஸ்தலர்கள் உண்டு, மேய்ப்பர்கள் உண்டு, போதகர்கள் உண்டு, அவருடைய ஆடுகள் உண்டு, அவர் கற்பித்த வார்த்தை போதனைகள் உண்டு, அவருடைய சபைகள், கோதுமை தோட்டம், அவருடைய சபைகள். அதே வேளையிலே
கள்ளாப்போசலர்கள். எப்படிப்பட்ட ஆவி? அந்த கிறிஸ்துவின் ஆவி. ஆக்களை வஞ்சிக்க வேணுமே. கள்ளமைப்பர்கள் உள்ளே வந்து அந்த கிறிஸ்துவின் ஆவி. கள்ளப்போதகர்கள் சேம் அந்த கிறிஸ்துவின் ஆவி. அவர் அழைக்காதவர்கள் கள்ள போதனைகள், the demons of Satan, அங்கே இருந்து வரும் போதனைகள், கள்ள கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள், அவர்கள் தான் பிரிந்து போறார்கள். யோகானனை விட்டு வடிவ தெரியுது இல்லையா? எங்களுடையவர்களாய் இருந்திருந்தால் எங்களுடைய இருந்திருப்பார்கள். அப்பவே தொடங்கிட்டது டூப்ளிகேட் யேசுவாவை உள்ள போட. இவங்கள் போனார்கள். ஒரு கமெண்ட்ரி ஒராள் எழுதுது, இவங்கள் ஜோனோட இருக்கிற சரிவராதென்று பார்த்து இந்த ஆவி 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 என்று வேறொரு ஆவியை கொண்டு அந்த கிறிஸ்துவின் ஆவியினால் இப்படிப்பட்டு போய் தங்களுக்கு சென்னை 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 கூட்டங்கள் ஆரம்பித்தார்கள். இப்ப உச்சகண்டத்தில் வந்து நிற்கிறது. இங்க இருக்கும் உண்மை, தேவனுடைய மகனாகிய மிஷியா அனுப்பப்பட்டவர் உண்டு. பைபிள் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை கூறப்பட்டவர். எல்லாரும் அவரை குறித்து சொன்னார். அதே வேளையில் பிசாசுடைய மகன், பிசாசின் ஆவியோடு அவனுக்கு ஒருவனுக்கு தான் பெயர் அந்த கிறிஸ்து. அவன் இன்னும் வெளிப்படையில் இரண்டாம் தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரத்தில் அவன் இன்னும் வெளிப்படவில்லை. கட்டளைகள் இல்லாமல் ஜெபிக்கிறவன், இயேசுவா எல்லா கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜெபித்தார். அவர் தான் உண்மையான இயேசுவா. நீங்க கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தால் நீ இயேசுவாவினுடைய பக்கம், இயேசுவாவின் ஆடுகளில் நீ ஒன்றாக அவருக்கு பின்னாலே போகிறாய். ஸோ அதில் பார்த்தீங்களா, அந்த பேனூர் கள்ள சபைகள் எல்லாம் காப்பிகள், முழு காட்டி காப்பிகள். ஜனங்கள் ஆராய்ந்து பார்க்க அநேக பேருக்கு தெரியாது. வேதமாக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்க்க தெரியாது. தாப்பன்மாருக்கு நேரம் இல்லை, தாய்மாருக்கு எப்பொழுதும் கேட்டாலும் ஒரு அறிவுக்கு வராத பொம்பளைகளுக்கு அநேகம் பேர், எல்லாரும் அல்ல, அநேகம் பேர். தமிழ் சொல்லுவாங்க, மூக்க பிடிச்சா அமர்த்தி வாயாமன்னு தெரியாது, வாய திறவன் மூச்சு விட, அப்படியான ஆக்கள். நேரமும் இல்லை, உள்ள இருக்கிற பேய் விடுகிறதும் இல்லை. சோ பொய்யை நம்பிக்கொண்டு பொய்யிலே மடிவார்கள். இப்படிப்பட்டவர்கள் போதகர்களோ அப்போஸ்தலரோ தீர்க்கதரிசிகள்னு சொல்ல பெரிய அற்புதங்கள், அவர்கள் சொன்ன சில காரியங்கள் நிறைவேறலாம். இயேசு அதை குறித்து சொன்னார்.
உபாகமத்திலே யேசுவாதன் மோசேக்கு சொன்னது ஒரு திகதரிசி சொன்ன காரியங்கள் நிறைவேறினால் அதுக்கு பிறகு அவன் வேறு வேறு காரியங்களை பக்க வழியாகி உங்களை இழுத்து கொண்டு போனால் தேவன் உங்களை சோதிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதே பதிமூன்றாம் அதிகாரம் பாகமும் இப்ப ப்ராஃபட் ரைசஸ் அண்ட் ஹி வாட் ஹி சேஸ் கம்ஸ் டு பாஸ். அவனை நீங்கள் நம்ப வேண்டாம். அப்படியா போட்டிருக்குது, அவன் சொன்ன காரியம் நிறைவேறினாலும். டியூட்ரோனமி இதுக்கு முதல் வார்த்தை தட்டின்னு தெரியும். உங்களுக்குள்ளே ஒரு திக தரிசியான சொப்பன கனவு காண்றவன் எழுமி கமாட், நீங்கள் அறியாத ஒரு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்ல உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தை காண்பிப்பேன் குறிப்பாக சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் Why you taking so long? அந்த திகரிசி ஆனாலும் அந்த சொற்பனக்காரனானாலும் சொல்லுகிறவர்களை கேட்க வேண்டாம். முடிச்சனமும் கேட்டுக்கொண்டிருக்குது உலகெங்கும். என்ன புதுகள் புரது, என்ன திகு தரிசனம், எல்லாம் சொல்லி போட்டார் டாடி. எது நம்ப விடுது, எது நம்ப கூடாது, அப்படியா அனுமதிப்பார். அவன் சொன்னவைகள் நிறைவேற ஏனென்று கேட்டால் உங்களை சோதிக்க. அவன் அதுக்கு பிறகு அதையும் எதையும் சொன்னான்டா அற்புதங்கள் நிறைய அவன் சொல்றான். பரிசுத்தாவி தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். காலையில் எழுப்பினோன்னு சொல்லி போடுங்க, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். நூற்றுக்கு 100% பைத்தியம், நான்சென்ஸ். There is no person, a third person, மூன்றாமல்லண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆவிய பரிசுத்த ஆவியண்டு சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் அப்படிப்பட்டவர்கள் பெரிய அற்புதங்கள் நடந்தாலும் அவர்கள் ஊழியத்திலே. There is another lady, Catherine Coleman. எப்படி நடந்தாலும் நீங்கள் அதை நம்ப வேண்டாம். இவர் இந்த பெண்ணின் வழியிலே வந்த ஊழியம்தான் இதுக்கு முதல்ல நீங்க பார்த்த ஊழியம். Takes such a long time to change. I have to wait, the time is running out.
அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் செய்வார்கள். ஆனால் மெஷியா யேசுவின் கேரக்டருக்குதான் பார்க்க வேண்டும். அவருடைய போதனைகளை கற்பிக்கிறார்களா பார்க்க வேண்டும். ஜனங்களை அவரண்டை இழுக்கிறார்களா பார்க்க வேண்டும். இவர் தான் ஆரம்பத்திலே, நான் கூட ஆடி போனோம் நாங்கள் ஆரம்பத்திலே அவர் கோட்ட காலத்தை ஓ வீச ஆரம்பித்தவர் ஆக்கள் மேல். இதை பார்த்து ஆடி போனது உண்டு. ஆனால் இவருக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து இருந்திருப்பார்? அவருக்கு பதிலாக இயேசுவாவை போட்டு பாருங்க. உண்மையான இயேசுவாவை செய்வாழ்படி இன்று வரை உலகம் அனைத்தும் அற்புதங்கள் அடையாளங்கள் நாடி நிற்கும் ஜனங்கள் பரிசெயர் கூட்டம் மாதிரி நம்ப இருக்கிறார்கள். They have no time to read this. அவர்களுக்கு நேரமில்லை வாழ்க்கையின் ஒளியிலே நடக்க, உண்மையாயிருக்க வீட்டு போட்டு கிடக்க வேண்டும். பரிசெயரும் கேட்டு பரவாதி நாய்கள் மாதிரி தெரிஞ்சது மோப்பம் பிடிச்சு எங்களுக்கு என்ன அற்புதத்தை காண பண்ணுவீர், இன்னொரு அடையாளம் நீர் காண பண்ணுவீர். நாலு நாள் செத்து கிடந்த நாசரேத் சவக்காலைக்கு முன்னால போய் அவர் கூப்பிட்டு அவன் எழும்புறான். அது கூட இந்த கூட்டம் நம்பாம யேசுவை மட்டுமல்ல உயிர்த்தெழுமில மனுஷனின் நாசரதை கொல்ல மகை தேடினார்கள். அப்படிப்பட்டதான ஒரு ஆவியை கொண்டவர்களாக இருந்திருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவின் ஆவி நவ் இப்பொழுது கடைசி மனத்தியாளத்தின் கடைசி நிமிஷம் குறைய ரெண்டு மில்லேனியம் போயிட்டது. இந்த அந்த கிறிஸ்துவின் ஆவி அண்டாய்மஷாயா பௌத்தர்களுக்குள்ளோ இந்துக்களுக்குள்ளோ கள் அவனது ஊழியம் இல்லை. என்ன சுற்றாடலே அவனது ஊழியம்? எங்கு மெய்யான யேசுவா அறிவிக்கப்படுகிறாரோ அது எப்படியுமாக மாற்றி அவர்களை பிழையாக வழங்க பண்ணி மனம் திரும்பாமல் அது ஒரு வேறு படிப்புக்கு வருவோம். சும்மா அறிக்க பண்ணி முன்னுக்கு வந்து கை வைத்து இந்த ஆவி அந்த நேரத்தில் உள்ளே போய் தாங்கள் மெய்யான கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டதாக நடிக்கும். அவர்கள் வாழ்க்கையை பார்த்தால் ஒரு மனம் திரும்புதலும் இல்லை. ஒரு கரெக்டரும் மாறவில்லை. மாறினாலும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சந்தோஷம். அந்த யேசுவா நாலு நிலங்களை குறித்து சொன்ன உண்மையின்படி வார்த்தையை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். அதுக்கு பிறகு முதல் மூன்று பேருக்குள்ளும் விதை இல்லை, யேசுவா இல்லை, உண்மையான யேசுவா இல்லை.
எப்படிப்பட்ட இயேசுவா புகுந்திருப்பான். அவர்கள் தொடர்ந்து உலகத்திலும் சபைக்கு வந்து போற நேரம் அவர்களை மெய்யாங்க யேசுவாவின் ஆடுகள் என்று நம்ப பண்ண அவர்கள் சுவாபத்தை பார்த்தால் நிறைய விட மோசம். கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள், விபச்சாரர்கள், மாயமானம் உள்ளவர்கள், பொய்யர்கள், சபையில் இருக்கிறார்கள். கோதுமையும் பதரும் களைகளும் உண்டாகி வளர்கிறது. இந்த களைகள் தாங்களாகவே போயிட்டார்கள். யோகனானின் அனாயிண்டிங் வழி நடத்துதில்லை. ஜான் தி அப்போஸ்தல் அவன் விட்டு வைக்க இல்லை. யார் பொய்யன்? பச்சையா கொடுப்பார். யேசுவாவை மெஷியா அல்லன்னு சொல்லுறவன் அவன் பொய்யன். அவனை அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவன், போலி கிறிஸ்துவை உள்ளே உடையவன். எத்தனையோ மாலிவு பிள்ளைகள், அநேகமாக பம்பளை பிள்ளைகள் எப்படியான படியங்கள் எப்படிப்பட்டு இதுக்கு பிறகு என்ன செய்கிற வாழ்க்கை பாழாய் போச்சுது. சொல்ல சொல்ல கேட்க இல்லை. அவனுக்குள்ள இருந்தது கடுதாசை பூ அல்லது ரியல் பூசாரி, ரியல் சேட்டன். குடும்பியோட உலகம் அனைத்தையும் மயக்கி வஞ்சிக்கும் பேயினுடைய ஊழியர்கள் அப்படியான சபைகளை நடத்துகிறார்கள். உண்மையான மெஷியா என்ன அவருடைய கரெக்டர் என்று வெளியரங்கமாக ஆவிக்குரிய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், ஆவியின் வார்த்தைகள் இருந்து படிக்கலாம். த கரெக்டர் அது இருக்குதான்னு பார்த்தா விஷயம் சரி. That is our identity, who we are. இதை விட்டு போட்டு மூன்று வருஷம், அஞ்சு வருஷம், பத்து வருஷம் ஒரு கனி கூட இல்லை. தாப்பன் தாய்மார் வாலிபர்கள் அதிகாரம் கொடுத்தாலும் அவையெல்லாம் தூக்கி அறிஞ்சு இருதயத்தில் படாமல் இவர்களுக்கு போராட்டம் இல்லை. அந்தகார சக்திகளோடு போராட்டம் இல்லை. உலகத்தார் இடறி விழுகிறார்கள். இவர்களும் அதே மாதிரி. நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு தாப்பன் பிசாசுகளாலே தாக்கப்பட்ட தன் மகனை கொண்டு வந்து சிகிச்சையுள்ளத்திட்ட கேட்டது, இவன் விடுதலை ஆக்கி விடுங்கோ. இயேசுவா அந்த இடத்துல இல்லை. அவர் கொஞ்சம் தள்ளியாக ஆக்களோட டீல் பண்ணி கொண்டிருக்க வேணும். அப்ப அவர் இறங்கி வார நேரம் என்ன வாக்குவாதம் என்று கேட்டார். அப்ப அவர் தாப்பன் சொல்லிட்டான், என் மகனை உமது சுவிசேஷத்தில் கொண்டு வந்தேன், அவனை ஒரு பிசாசு அது பிடித்தது, அவன் நுரை தள்ளி வாயாலே
அலங்கழிக்கப்படுகிறான். சில சமயம் தண்ணிக்குள்ளே போய் விழுகிறான். சில சமயம் நெருப்பிலே கொண்டு விழுகிறான். அவனை விடுதலையாக்க கேட்டேன். உமதே சுவிசேஷர்கள் அவர்களால் கூடாம போயிட்டு அந்த நேரம் தானே முதல் போட்ட அவர் கோபமடைந்து எவ்வளவு நாட்களுக்கு நான் உங்களோடு சகிப்பது. இதே மாதிரி இருக்கிறார்கள் இன்றைய உலக சபைகளிலே. நீ ஒரு தாப்பன பிள்ளைக்கு ஒரு டீமன் காய்ச்சலாக அல்லது காய்ச்சலை கொண்டு வந்து பீட்டர் மாமியாருக்கு போட்ட மாதிரி ஃபீவர் ஃப்ரம் அ டீமன். சும்மா கரங்களை வச்சு குணமாக்கவில்லை, கடிந்து கொண்டார். அப்படியாய் காய்ச்சல் உண்டு, அப்படியாய் தலையடி உண்டு. ஓ தலையடி 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 தலையடி. பெண்களுக்கு அநேகமான ஆக்களுக்கு இவங்க என்ன செய்வாங்க? பனடோல் 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 போட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஒரு பெண் இப்படியா செய்து கொண்டு இருக்கு. ஒரு செக்அப்புக்கு போன நேரத்தில் அந்த டாக்டர் கேட்டான், உங்களோட லிவர் ஃபங்க்ஷன் கொஞ்சம் குறைவாக இருக்கு, லிவர் வேலை செய்கிறது. என்ன செய்கிறீர்கள்? எதுக்காவது டேப்லெட்ஸ் எடுக்கிறீங்களா? தருகிறீங்க என்று பெருநாள் நிறைய போடுவேன். சரி, தலையடியை கொடுத்தது அவன். அதுக்கு பிறகு பெருநாள் மூலமாக லிவரை தாக்குகிறான். இது டாக்டர்ஸுக்கு தெரியுமா? அவர்களுக்கு தெரியாட்டி கோபி கேளாது. அவர்கள் வேறு ஒரு உலகம். They do medicine what they can see. அப்ப இந்த தாப்பன் இந்த மகன் இந்த நாளையில வச்சிருக்கிறான். பாப்பா இவன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா இந்த பேய் இப்படி போட்டு ஆட்டுதுன்னு அவர்களுக்கு தெரியுமா? அதனால ஹாஸ்பிட்டல் பிள்ளைகண்டோ டாக்டர்ஸ் மூளை கட்டவங்களோ நான் சொல்ல இல்லை. தட் இஸ் another realm of knowledge. தேவனுடைய அறிவு மூலம் கிடைக்கும் அறிவு. இது சாதாரணமல்ல. இந்த ஸ்டோரி இதுக்கு பின்னால பேய் நோய் உடைவா. இயேசுவோடும் டேடியோடும் இந்த வார்த்தை மூலமாக இது ஸ்பிரிட் வேர்ட்ஸ் தொடர்பு வைத்திருக்கிறோம் மட்டும்தான் நான் சொல்வதை அறிந்து கொள்வார். மற்றவர்கள் நோ. இந்த ஊழியத்துக்கு தொடர்பாக இருக்கிறவர்களின் நோ. அவர் வெளிப்படுத்தி உனக்கு இங்கே போகணும். அடுத்த முறையும் உன் குடும்பத்திலே மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ யாராவது தகப்பனீர்கள் அவருடைய அதிகார வார்த்தைக்கு உட்பட்டு இருந்து யூ ஹாவ் டு கமாண்ட், யூ ஹாவ் டு ரிபியூக், கெட் அவுட். உனக்கு சொல்லி கொடுத்தாச்சு. போதையர் மாறி விட 100 மடங்கு தகப்பனுக்கு தாக்கி அதிகாரம் உண்டு இயேசுவின் மூலம் அந்த பேய துரத்தை.
என்ன எந்த நேரமும் மரத்துல குரங்கு தொங்குற மாதிரி போதுல தொங்குறது. அந்த கிறிஸ்துவின் ஆவி உண்மையான யோசுவா மெஷாயா அவரை எதிர்க்கிறது. It opposes, it is against. That's the meaning of anti-Messiah, against the true Messiah. அடுத்தது, it excludes, replaces the false Messiah in place of the true. பொய்யான கிறிஸ்துவை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி விசுவாசிக்கும்படி அந்த நேரத்தில் வேலை செய்து மெய்யான மெஷாயா இயேசு கிறிஸ்து குடிகொண்டு இருக்க வேண்டிய இடத்துல அவன் போய் கூறுவான். மனம் திரும்பவில்லை. நம்பர் ஒன் கட்டளை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கவில்லை. பலர் பக்க வழியாகி கூட்டத்துக்குள்ளே வந்து பூந்தார்கள். அப்ப நடந்தது, இப்பவும் நடந்து கொண்டு இருக்குது. அப்ப மெய்யான யேசுவா மெஷாயா ஒரு ஆளுக்குள்ளையா அல்லது பொய்யான மெஷாயா அந்த கிறிஸ்துவின் ஆவி உள்ளையா என்பதை எப்படி பார்க்கிறது, எப்படி அறிகிறது? அவர்களது நாளாந்த வாழ்க்கையை பார்த்தாவோ கவனித்தாவோ அவர்கள் பேச்சு, அவர்களது நடத்தை, அவர்கள் எப்படியாக உண்மைக்கு சாட்சியாக இருக்கிறார்களா அல்லது வலம் லேசு கோதுமையா களையாண்டு பிடிப்பது வலம் லேசு. சோ அவர் கொடி கொண்டு இருக்க வேண்டிய அந்த இடத்திலே தன்னுடைய மெஷாயா தன்னுடைய மனுஷன் அந்த ஆவியை அங்க போடுவான். எல்லாம் காப்பி கேட்ட அதை நான் ஆரம்பத்திலே காட்டியது. கள்ள அப்போஸ்தல, கள்ள மேய்ப்பர், கள்ள போதகர், இவர்கள் வேறு ஒரு ஆவியை கொண்டவர்கள். சாத்தானின் அந்திகிறிஸ்துவின் ஆவியை கொண்டவர்கள். அற்புதங்கள் செய்வார்களா? நிச்சயமாக. அவர்கள் தானே வந்து அந்த கடைசி நாளிலே சொல்லுவார்களா, நாங்கள் உம்முடைய தெருக்களிலே நாங்கள் உம்மோடு கூட வார்த்தையை அறிவித்தோம், நீர் எங்களுக்கு அந்த இடத்திலே வார்த்தையை கற்பித்தீர், நாங்கள் பேய்களை துரத்தினோம். என்ன பதில்? நான் உங்களை அறியேன், கேள். அவருடைய ஆவியை கொண்டு இவர்கள் அந்த வேலையை செய்திருந்தால் அவருடைய பிரசன்னத்தின் மூலம் அவருடைய சுவாவத்தின் மூலம் நான் உங்களை அறியேன் என்று சொல்லலாமா? I only wish, but it's another nerathile kaariyangal another nerathile than solli kodupar. I didn't know this thing before. Ethane kalla podayana kalla andhikrisuvin prasannathe kondavargal vandu ponargal kalla jagoodargal kalavu seidavargal
விபச்சாரப்படினவர்கள் அவர்களுக்கு ஒரு மாற்றமுமே இல்லை. உள்ளே போலியான கிறிஸ்து வல்லமை போலி கிறிஸ்துவின் ஆவி இயேசுவை எதிர்த்தும் அவரை போல நடிச்சும் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து ஜனங்களை மயக்க பண்ணி எழுத்தும் அது உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று தான் வருது. இரண்டாம் தெசலோனிக்கே 2 அவனுக்கு பேர் பாவத்தின் ரகசிய சக்தி ஏற்கனவே உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்திகரிசுவின் ஆவி. ஆனால் கட்டளைகளை மீறுவதே பாவம் இல்லையா? கட்டளைகளை மீறுவது பாவம். 1 யோவானன் 3:4. அப்ப யாரு கட்டளை இல்லாமல் பிசாசு? அப்ப அந்த கட்டளைக்கு ஆவியை உடையவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்படிய மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்படிய வேண்டுமா? அந்த கட்டளைகள் எல்லாம் பழைய உடன்படிக்கையின்படி மோசேயின் காலத்திலே தான் கொடுக்கப்பட்டது. கட்டளைகள் எல்லாவற்றையும் கீழ்படிந்து இயேசுவான் நிறைவேற்றினார். ஆகையால் நாங்கள் கட்டளைகளில் நாங்கள் விடுதலை பெற்றோம். அமெரிக்கா, கனடா எல்லாம், யூரோப் இப்படியான போதனை முழு பேரும் அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய் ஏவன் சொல்லுவார், நான் உங்களை அறியேன். இவருக்கு கோட் போடலாம், சூட் போடலாம், 4 பைபிள் காலேஜுக்கும் போயிருக்கலாம். கட்டளைகளுக்கு கீழ்படியாதவர்கள் அந்த கிறிஸ்துவின் சுவாபத்தோடு இருக்கிறார்கள். கட்டளைகளை நிறைவேற்றவே வந்தேன், அவற்றை எடுத்து போட வரவில்லை என்று இயேசுவை சொன்னார். மத்தியாகம் 5:17. எப்படியாவது நான் ஒரு கிருபை என்கிற ஒரு விளங்க முடியாத அவர்களால் ஒரு போதனையை கொண்டு வந்து பவுல் சொன்னார் பாருங்க, நாங்கள் இன்னும் கட்டளைகள் கிருபையில் இருந்து விழுந்தோம். ஐயோ, என்ன வஞ்சிப்பு! அநேக sudden electricity current failure of the CB. So உடனடியாக எல்லா equipments யாருக்கு
reset it again. So that's why. Anyway, thank God, the Father, எங்களுக்கு எப்படியோ வார்த்தையை அறிவிக்க வாஞ்சியா இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள வழியை திறந்திருக்கிற கருவை போதனை உண்டு, ஆனால் வெள்ளக்காரன் அமெரிக்கா கனடா பிரசங்கத்தை மற்றாக்கள் வேண்டி எடுத்து அது பெற முடியாத அன்மெரிட்டட் ஃபேவர், பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு தயவு. நாம் ராங், அதை குறிச்சு படிப்பிக்க இல்லை. இப்ப அந்த கிறிஸ்துவின் ஆவி இயேசு கிறிஸ்து யேசுவதமஷாயா அறிவிக்கப்படாத இடங்களிலே அவனுக்கு மேலே இல்லை. எங்க மேலே? கிறிஸ்தவ கூட்டம் எனப்பட்ட சபைகளுக்குள்ளே. That's where he starts. எங்களுக்குள்ளே இருந்தார்கள், எங்களை விட்டு பிரிந்து போனார்கள். எங்களுடையவர்களாய் இருந்திருந்தால் எங்களுடைய இருந்திருப்பார்கள். நம்முடையவர்கள் அல்ல என்று காண்பிக்கப்பட்டு எங்களை விட்டு பிரிந்து போனார்கள். என்ன கட்டளை சொல்றார்? இது கடைசி மனசியாலும் அந்த கிறிஸ்து வருகிறான் என்று கேள்விப்பட்டீர்கள், இன்னமும் வரவில்லை. அந்த ஆவியை உடைய மனுஷர்கள் எழும்பினார்கள். இந்த ரெண்டு மிலேனியம் 2000 வருஷங்களும் கூட நானே கிறிஸ்து என்று சொல்லி எழும்பினார்கள் பலர். யேசுவாவின் வார்த்தைகளிலே சொல்லப்பட்டபடி மத்தேயு 24:23-24, மார்க்கு 13:6, மார்க்கு 13:21, லூக்கா 21:20, He said it, many will come and say, I am the Christ. நானே கிறிஸ்து. அப்படியே யாக்கள் எழும்பி மடிந்தார்கள். இனி இந்த வரப்போகிற அந்த கிறிஸ்து பிசாசின் மகன், அழிவின் மகன், யேசுவா தி மெஷியா, தேவனுடைய மகன், அனுப்பப்பட்ட மகன், தம்மை தாமே பாவங்களுக்காக மனுஷர்களின் பாவ நிவர்த்திக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர், உயிர்த்தெழுந்தவர், உண்மையிலே நடந்தவர், உண்மையாகவே இருந்தவர், அவரிடத்தில் பாவம் இருக்கவில்லை. அதி உயர்ந்த தேவன் அவருடைய தகப்பனின் சுபாவத்தை கொண்டவர். ஆஹா, அதுதான் உண்மையானவர்.
சோ தி ஆண்டிகிரைஸ்ட் அந்திகிறிஸ்து எங்கே யேசுவா தி மெஷியா அறிவிக்கப்படுகிறாரோ அவருடைய போதனைகள் கட்டளைகள் கற்பிக்கப்படுகிறதோ அவருடைய ராஜ்யத்தின் நற்செய்தி அறிவிக்கப்படும் அந்த சூழ்நிலையிலேதான் அவனுடைய வேலை. இயேசுவை பிரசங்கிக்கப்படாத இடத்திலே அவனுக்கு என்ன வேலை? அநேகமான சபைகள் எனப்பட்ட கூட்டங்களிலே கிறிஸ்டியன் சர்ச்சஸ் they never say a word about repentance or obedience. யேசுவா கற்பித்த மனம் திரும்புதல் அல்லது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் ஒரு தடவை கூட சொல்லப்படுகிறது இல்லை. அப்ப என்ன ஆவி அங்கே வேலை செய்யும்? உண்மையான யேசுவா மெசியாவின் ஆவியா அல்லது அந்த கிறிஸ்துவின் ஆவியா? அவரை போல் நடித்து அவரை எதிர்த்து அவருடைய இடத்தை எடுக்கிறதுதானே பிசாசு இந்த ஆவியை ஏற்படுத்தியது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் விச்க்ராஃப்ட். அது பொது ஜனங்களுக்குள்ளே எல்லா இடத்திலும் இருக்கிறது. That's a religion of the flesh. ஐந்து பத்தொன்பது கலாத்தியர் மாமிசத்தின் சாதாரண வாழ்க்கை அது. தேவன் இல்லாதவர்கள், இயேசுவா அறியாதவர்கள், இதுல வர இல்லை. விக்கிரானாதனை அந்த பிலிசூனியம் ஆனாமின் வாழ்க்கைக்குரிய உலக சாதாரண வாழ்க்கைக்குரிய அதுதான் இலங்கை. எங்கள் ஜனாதிபதி மட்டாக்களும் தான் பிரதம மந்திரிகள் பூசாரிகளிடத்திலே போனார்கள். பத்து தலை பாம்பரிடத்தில் போய் நீ எங்கள் தெய்வம் என்று சொன்னார்கள். ஒரு பொம்பளை ஒரு மந்திரகாரி வழி நடத்தினது. என் மாமிசத்தின் மார்க்கம் மதம் அதுதான். Witchcraft. I'm not talking about that. I'm talking about anti-Messiah spirit. That's entirely different. யோஹானன் காலத்திலே ஆரம்பித்தது. பலருக்குள்ளே இருந்து அவர்கள் அவர்களை விட்டு பிரிந்து போனார்கள் சொல்லியே 2000 வருஷம். அப்படியானால் இப்பொழுது எவ்வளவாக இந்த ஆவி எல்லா இடத்திலையும் வேலை செய்து அநேக பேரை மயக்கி வைச்சிருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் போலி கிறிஸ்துவை நம்பி இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி ஜீவித்தாலும் பரவாயில்லை, எங்களுக்குள்ளே சுகரத்து. நான் கிறிஸ்தவன், நான் ஒரு மனத்தியான அந்நிய பாஷை செலவழை மூன்று மனத்தியாலும் பேசுவேன். பொய்யர்கள் மாயமானம் உள்ளவர்கள். தாங்கள் இடறுவது என்னது என்று அறியாதவர்கள். ஜோ அந்த கிறிஸ்துவின் ஆவி எந்த இடத்திலே அவனது ஊழியம் என்று சொல்லேன். புற ஜாதிகளிடத்திலே அல்ல. கிறிஸ்து இயேசுவா பிரசங்கம் பண்ணப்படுகிற இடத்திலே தான் இவர் எக்ஸ்சேஞ்ச் தி டூப்ளிகேட். முன்னுக்கு வருவார்கள் 1000 பேர்,
அதை பற்றி பிரச்சனை இல்லை. எந்த யேசுபா உள்ளே போகிறார், எந்த கிறிஸ்து உள்ளே போகிறார், அங்கதான் இருக்குது. வேத புத்தகத்தில் இல்லாத பொல்லாத போதனைகளையும் வழிநடத்துதல்களையும் தாங்களே உருவாக்கி கொண்டு ஆக்களை கூப்பிட்டு ஏற்றுக்கொள்ளுங்கோ, ஏற்றுக்கொள்ளுங்கோ, சொந்த ரீச்சராக ஏற்றுக்கொள்ளுங்கோ, அவர் உங்களுக்கு உள்ளே வருவார், வழி நடத்துவார், உங்களை ஆகையால் தேவன் He holds us responsible to make the right choice. சரியான தெரிவு செய்தல் நாங்கள் எடுக்கும்படிக்கு அந்த பொறுப்பு எங்களிடத்திலே. இதுவும் ஆசீர்வாதத்தையும் வாழ்க்கையையும் சாபத்தையும் மரணத்தையும் உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்களோ வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்கள். பாகமம் 30:19 பவுலின் வார்த்தைகளை பலர் கேட்டு மாண்டு போனார்கள், மாண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்படுகிறதுக்கு அது வழி அல்ல. இயேசுகிறது அவை தேவன் மரணத்தை எழுப்பினார் என்று நீ விசுவாசித்து அறிக்கப்படினால் நீ ரட்சிக்கப்பட்டாய். இது எங்க கிடைக்குது? மனம் திரும்பி யேசுவ மெஷியாவை ஏற்றுக்கொள்வதென்றால் அதே தெரியாது எத்தனை போது இருக்கு. அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை கட்டளைகளை நச்செய்தியை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வாழ்க்கை மாறி ஞானஸ்நானம் எடுத்து நாளாம் அவருக்கு பின்னால போகாமல் உனக்கு என்ன இயேசுகிறது, உனக்கு என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை உண்டு, படுப்பையை விசுவாசித்திருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக ஞானஸ்நானம் எடுக்கிறாங்கன்றே தெரியாது. என்னத்தை அத்தாட்சியாக வைத்து என்னத்தை உடன்படிக்கையாக பேப்டைஸ்ட் சோ நாங்கள் பெற்றுக்கொண்டது பெற்றுக்கொள்ள போறதே அது வழியில் இருக்கிறார்கள். என்ன விதமான இயேசு அந்த மெஷாயா, எப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து, அதை நாங்கள் ஆராய வேண்டும். தேர் இஸ் த ட்ரூ மெஷாயா அண்ட் த ஃபால்ஸ். பொழியான தீர்மானத்தை எடுப்பதற்கு பிசாசு வேலை செய்யும் நேரம் அதுதான். வாழ்க்கை மாறாமல் எடுக்கும் தீர்மானங்கள் படுபயங்கரமானது. முதலாம் யோகனான் 4:2-3 தேவனின் ஆவியை அறியும் வகை. ஒரு ஆவி
இயேசுவா பூமிக்கு வந்து மனிதனான கிறிஸ்து என்பதை நம்புகிறேன் என்று கூறும் அந்த ஆவி தேவனிடத்தில் இருந்து வருகிறது. அதாவது ஒரு மனுஷன் சொல்வனானால் வானங்களிலே இருந்து வந்த கிறிஸ்து மெஷாயா, அவரே மெய்யான கிறிஸ்து, அவருக்குள்ளே சரியான சுபாவம், சரியான ஆவி, தேவனுடைய ஆவி. அதை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்வது பைபிள் எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு கூடாக சொல்லப்பட்ட அதி உயர்ந்த தேவன் அனுப்பிய யேசுவது மெஷாயா. முதலாவது வார்த்தை பாருங்கள், தவறான போதகர்களை, கள்ள போதகர்களை குறித்து எச்சரிப்பாக இருங்கள். எனது அன்பான நண்பர்களே, இந்த உலகத்தில் பல தவறான கள்ள போதகர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லா ஆவிகளையும், அதாவது அவர்களுக்குள்ளே அந்த கிறிஸ்துவின் ஆவியா மெய்யான கிறிஸ்துவின் ஆவியா என்று அறிய வேண்டும். யார் உள்ளே குடியிருக்கிறது? எல்லா ஆவிகளையும் நம்பாதீர்கள் என்று சொல்ற நேரம் எல்லா சுவாபங்களையும் நம்ப வேண்டாம். மெய்யான கிறிஸ்துவின் ஆவியை உடையவன், அவருக்கு சொந்தமானவன், அவருடைய கேரக்டர் சுபாவத்தை வெளியே காண்பிப்பான். அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் பொய்யர்கள், மாயமானம் உள்ளவர்கள், புறங்கூறு கடிக்கிறவர்கள், மந்திரவாத ஜெபம் பண்ணுகிறவர்கள், குரோதத்தினாலும் கோபத்தினாலும் நிறைந்தவர்கள், பொய்யர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், களமெடுக்கிறவர்கள், வெளியிலே அவர்கள் கிறிஸ்தவர்களாக காண்பிக்கிறார்கள். அதுதான் எல்லாம் நம்ம வேணாமல். யூ ஹாவ் டு செக் அப், இது மெஷியா யேசுவின் ஆவியா, இதே படிப்பட்ட ஆவி, இந்த ஆளுக்குள்ள அவன் ஆவியை குறித்து சொல்லவில்லை, மனுஷன் ஆவி அல்ல. We have to check up whether it is a true Messiah or the false. உண்மையான மெஷியாவா கிறிஸ்துவா அல்லது டூப்ளிகேட்டா, அதைத்தான் இங்க சொல்லுது. தேவனாலே அனுப்பப்பட்ட, பைபிளில் எழுதப்பட்ட அவர்தான் மெஷியா என்று சொல்லி மறுக்கிற ஆவி உள்ளே இருந்தார், அவர்கள் வாழ்க்கை வித்தியாசமாயிருக்கும். அதை மறுக்கிறேன் என்று கூட அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையை பார்த்தால் காசு களவெடுத்தாக்கள், காணி களவெடுத்தாக்கள், தங்க களவெடுத்தாக்கள், உலகத்திலே இருக்கிறவர்கள் சபைகளுக்குள்ளே வந்து நுழைந்து உண்மையான மெஷாயாவும் உள்ளே குடிகொண்டிருக்க இருக்காமல் பொய்யான சாத்தானின் ஆவியாகிய அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் இதுதான் செய்ய மாட்டார்கள். இருந்தா போல பிரிந்து போவார்கள், போய் தங்களது கூட்டத்தை ஆரம்பிப்பார்கள். ஐ மீன், யூ
உண்மையை அறிய விரும்புகிறவர்கள் நான் சொல்லுவது உண்மையான கூகுளை திறந்து பாரு. சரித்திரத்தில் என்ன நடக்குது, யோகனன் என்ன சொல்ல துடிக்கிறான் என்று. அவர்கள் நம்முடையவர்கள் அல்லவே. That's a different Yeshua, the Messiah. Oh, they're different. Copycat, duplicate. யாரோடைய ஐக்கியம் வைக்கிறாய்? இன்னொரு ஆவியை யேசுவை குறித்து கூற மறுக்கிறது. இது தேவனிடத்தில் இருந்து வந்த ஆவி அல்ல. தேவனிடத்தில் இருந்து வரும் ஆவி வந்து பரிசுத்தாவி டேனியமானும் போலிக்கிறது வந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். இந்த போலி கிறிஸ்து ஏற்கனவே உலகத்தில் வந்திருக்கிறார். அவருடைய ஆவி We have to see the intrinsic nature of these people to prevent from getting into deception. வஞ்சிப்புக்கு உள்ளாக போறதுக்கு முதல்ல எடுத்தவுடனே பாஞ்சு விழுந்த நம்ம அதை யாரையும் எப்படிப்பட்ட ஆவி, எப்படிப்பட்ட ஒரு மெஷியா உள்ளுக்கு, அதுவும் கிறிஸ்தவ கூட்டத்துக்குள்ள, அது பிரசங்க பண்ணும், அது சபையண்டு கூட்டம் நடத்தும், அது திகதர்சனி சொல்லும். இந்த பொய்யான கிறிஸ்துவை கொண்ட அந்த கிறிஸ்துவின் ஆவி. சோ இந்த முதலாம் யோகனான் 2:18-19, முதலாம் யோகனான் 4:1-3 வரை, முதலாம் யோகனான் 2:22, இவைகளை ஆராய்ந்து பார்க்கும் நேரத்தில் இவைகளை ஆணித்தரமாக அறிய வேணும், அல்லது சும்மா வாய்ச்சி கொண்டு போய் பிரயோசனமே. அநேக அந்திகரிசுகள் எழுமிறார்கள். நானே கிறிஸ்து என்று சொல்லி அதை முன்னறிவித்தலாக யேசுவா அறிவித்திருக்கிறார். எத்தனோ தடவை அதற்குரிய வேத வாக்கியங்களை நான் தந்தேன். ஐ ஆம் தி கிரைஸ்ட். ஆகினாலே அவர் சொன்னார், யேசுவா யாராவது சொன்னா அறையில் இருக்கிறார் போக வேணாம், அவர் அங்கே இருக்கிறார் போக வேணாம். இப்படியாக பலர் வந்து தங்களை ஐ ஆம் தி கிரைஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு, ஐ ஆம் அன் அப்போஸ்டல், ஐ ஆம் எ ப்ராஃபெட், அநேகரை வஞ்சிப்பார்கள். உள்ளுக்கு எந்த கிறிஸ்து என்பதை ஆராயாவிட்டால் வஞ்சிப்பிலே பிடிபடாமல் இருக்க முடியாது. மெய்யான கிறிஸ்துவா, அவருடைய சுவாவமா, அல்லது போலி கிறிஸ்து அந்த கிறிஸ்துவின் பிரசன்னமா, அந்த ஆளுக்குள்ள, அந்த மனுஷக்குள்ள? அந்த கிறிஸ்து வருகிறான் என்று சொல்லி கேள்விப்பட்டீர்கள். அது ஒரு மனுஷன், இன்னமும் வரவில்லை. அவன் கட்டளைகளுக்கு கீழ்படிய மாட்டான். யேசுவின் சுவாபத்துக்கு, கேரக்டருக்கு ஆப்போசிட், எதிர்மாறு. அவன் பிசாசனுடைய மகன். யேசுவின் மெஷாயா தேவனுடைய
மகன். அவராலே எழுப்பப்பட்டவர், அவரோடு நித்தியத்துவமாக இருந்தவர், இருக்கிறார், இருக்க போகிறவர். இரண்டாம் தெசலோனிக்கேயர் வரப்போற அந்திக்கிறது அக்கிரமக்காரன் என்று சொல்லி ஏன் கட்டளைகளுக்கு கீழ்படியும் அவன் வருகிறான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆவி யோகனானின் காலம் முதல் முதலாம் கடிதத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. கடந்த 2000 வருஷங்களா, 2 millennium சபையிலே விழிப்பாக இருக்க வேண்டும். யார் வாரான், யார் போறான், எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு போறார்கள், எல்லாரும் உள்ளுக்கு மெய்யான இயேசுவை கொண்டவர்களா, அத போரு வஞ்சிப்பு. அடுத்ததாக the demon of Antichrist. அதுதான் நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறோம். சபைகளுக்குள்ளே உலகங்க போது கிடக்கிறான், அவர்களையும் வஞ்சிச்சு, போதகன்மாரையும் வஞ்சிச்சு, அந்த கிறிஸ்துவின் ஆவியுடைய போதகர்கள், மேய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ் பல அற்புதங்களை அடையாளங்களை செய்து கொண்டு யேசுவாவின் சுவாவத்திலே அவர் பாதையிலே ஜனங்கள் நடந்து போகாமல் இவர்களை நோக்கி பார்க்கத்தோ, எவ்வளவு வல்லமை, ஓஹோ இத்தனை பேர் குணமாகிறார்கள், ஓ அந்த கிறிஸ்துவின் ஆவி அற்புதங்களை அடையாளங்களை செய்யும். அவர்கள் என்ன வாழ்க்கை என்று பார்க்க வேண்டும், என்ன டீச் பண்றாங்க என்று பார்க்க வேண்டும், அதெல்லாம் எதிர் அந்த கிறிஸ்துவின் ஆவிக்கு. ஓ They will teach about love, teach about faith, viswasam, anbu, adhidhan, karpadivu. Oru vakyam irukku. So, what is love? God is love. Yohanan is asking, anbanna enna? What is love? தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே அன்பு. அது வாச்சனியா, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே அன்பு. 2 யோகனான் 1:6 நாம் அவருடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிவதே வாழ்வதே அன்பு. ஹலோ, அன்போட டெபினிஷன் கொடுத்திருக்குது. சோல இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி துரிதமாக வேலை செய்தது 2000 வருஷங்களுக்கு முன்பு அப்படியே வேலை செய்து இப்பொழுது யோனான் சொன்னான் கடைசி மனிதியாதம் அப்ப இப்ப
கொஞ்ச காலம் மட்டும்தானே எனக்கு இருக்காண்டு. பிசாசு அறிந்திருக்கிறது தனக்கு கொஞ்ச காலம். வெளிப்படுத்தின புத்தகம் 12:12 மறக்காதே. ரைட். அவன் இப்பொழுது எப்படி வேலை செய்வான்? பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மட்டும் உண்டு என்று அறிந்து இப்பொழுது இந்த அந்திகரிசுவின் ஆவி மூலமாக எப்படி வேலை செய்வான்? மறுபடியும் சொல்லுகிறேன், இது மந்திரவாதம் அல்ல, இது தரமான வஞ்சிக்கும் ஆவி, பதில் போடும் ஆவி. உண்மையை எடுத்து போட்டு பொய்யான டூப்ளிகேட்டை பதில் போடும் ஆவி. ஜனங்கள் தூங்கி போயிருக்கிறபடியினாலே ஆவிக்குரிய பிரகாரமாக பலர் பிஸியா தெரிகிறபடியினாலே பிசாசு பிடிப்பட்டவர்களை கொண்டு வந்து கோதுமை தோட்டத்துக்குள்ளே நாட்டு போட்டு போகிறான். இயேசுவா சொன்ன கலைகள் இவர்களை, பிசாசின் பிள்ளைகள். அவனுடைய விதைகள் இவனுடைய ஆரம்பம் அந்த கிறிஸ்துவின் ஆவி தேவனுடைய தோட்டத்திலே, தேவனுடைய கோதுமை தோட்டத்திலே, அவர் நிலத்திலே, அவர் நாட்டிய கோதுமைகள் நடுவிலே தான் அவனுக்கு வேலை. He always begins his work in the association of God's people. அடுத்த சுவாபம் யேசுவதான் மெஷியா என்பதை, அவரைத்தான் தேவன் அனுப்பினார் என்பதை ஏற்றுக்கொள்ளாது போகிறான். அப்படியான ஒரு ஆவி சுகரீசவர்கள் யேசுவதான் மெஷியாண்டு ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டாலும் வாயினாலே உள்ளே வேறு ஒரு ஆவி. எப்படி தெரியும்? அவர்கள் வாழ்க்கை வித்தியாசம், மகனின் தேவனுடைய மகனின் சுபாவம் உள்ளே இல்லை. வாயினுடைய சேக்கிறாம் இந்த மூன்றாவது சுபாவம் டேடியையும் மகனையும் வருகிறான். அது வந்து 1 யோகனான் 2:22 எனவே யார் பொய்யன்? யேசுவா கிறிஸ்து அல்ல, மெஷியா அல்ல என்று கூறுகிறவனே பொய்யன். ஓகே, அவனே போலி கிறிஸ்தவன், அவனே ஆந்திகிறிஸ்து, அந்த ஆவியை உடையவன். அந்த மனுஷன் டாடியிலோ மகனிலோ நம்பிக்கை வைப்பதில்லை. அதாவது the anti-messiah spirit, demon spirit, cannot stand the father and the son relationship. அதி உயர்ந்த தேவனும் அவருடைய மகனும் அவர்கள் கூட்டுறவை, உறவு முறையை முழு மூச்சாக எதிர்க்கிறான். அவர்களோட ஐக்கியம் இல்லை, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் மகனோடும். 1 யோகனன் 1:3 இப்படிப்பட்டவர்களுக்கு இல்லை. இவர்கள் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுகுட்டி
325 ஏரியில குழப்பத்தோடு செய்கிறார்கள். படுகுழப்ப வெளியாலே பார்த்துட்டு ரெண்டாம் புறை மூணாம் இல்லை நாலாவது புறைக்குத்தான் ஓய்வு நாள் கொண்டாட வேண்டும். பிழையான ஒரு கிறிஸ்து உள்ளே ஆரம்பத்திலே இருந்து அவர்கள் வாழ்க்கையில் மாற்றமில்லை. உற்றவரோடு சரியில்லை. கள்ளர்கள், பொய்யர்கள், வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், நல்லவர்களை பயக்கிறவர்கள், தற்பெரிய பொருளாசை உடையவர்கள், பணப்பிரியர்கள், இந்த வாழ்க்கையின் பாலியல் சிற்றின்பங்களை இழுக்கப்படுகிறவர்கள், இது இஸ் தி கேரக்டர் ஆஃப் யேஷுவா தி மெஷியா. So John continues with the third or the fourth character, this demon of Antichrist. And the Christian Avi, Daddy Mahan, Pidava Mahan, அவர்களுடைய நெருங்கிய உறவை வெறுக்கிறது. யேசுவா என்ன சொன்னார்? ரெண்டு தடவை, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புகோ. பிலீவ். What about verse 10? நான் டேடியிலும் டேடி என்னிலும் இருக்கிறதை ரெண்டு பேரும் ஆவி, ஆனா ரெண்டு பேரும் வேறு ஆக்கள். ஒருவர் பிதா, மற்றவர் மகன். ஒரு ஆளுக்குள்ள ஒரு ஆள், ஒரே ஆவி, பரிசுத்தாவி. What's the problem? இருக்கிறது. We have no two spirits. ஒரே ஆவி. So it hates anti-Messiah spirit. பிதாவையும் மகனையும் அவர்களது உறவை ரிலேஷன்ஷிப்பை வெறுக்கிறான். அவதிப்பட்டு கொஞ்சம் கிறிஸ்தவர்களை வஞ்சித்து 325 பூந்துட்டான். வண்டு பூந்துட்டான். பூந்து டேடியை மகனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய கிரணம் நடக்கிறது மாதிரி ரெண்டு பேரையும் மறைச்சு போட்டான். மறைச்சு போட்டான். ரெண்டு பேரையும் மறைச்சு போட்டான். இப்பொழுது யாருக்கு இந்த உண்மை வெளிப்படும்? உண்மை உள்ளவர்களுக்கு. உண்மை உள்ளவர்கள் எனக்கு செவி கொடுக்கிறார்கள். என் ஆடுகளுக்கு என் குரல் கேட்கும். அடுத்ததாக இன்னும் ஒரு சுவாபம், யேசுவா தி மெஷியா பூமிக்கு வந்துட்டார். அவரது முதலாவது வருகை மறுதளிக்கிறான். இப்பொழுது பொய் சொல்லி தெரிகிறான், அவர் வந்துட்டார். யாருக்கு காத்து கொண்டிருக்கிறீங்க? எஸ் கம். அவர் வந்துட்டார். உங்களுடைய இதயங்களிலே ஜீவிக்கிறார். எப்படி இருக்கு? அப்ப இவைகளை
வெளியாரை கொண்டு வர்றான். இப்பொழுது மிக துரிதமாக நின்றவன் போனவன் வந்தவன் எல்லாம் கிறிஸ்தவன், எல்லாரும் கிறிஸ்தவன். ஒருவரும் இயேசுவாவின் சுவாபத்தை உலகத்தார் காண முடியாது. கையில வச்சிருக்கிற இதைத்தான் பார்க்கிறார்கள். Not the character of Yeshua the Messiah. Yeshua sandhitha podhirul Yohanan ettamadhiyarthil ethanai nakal padithom avirukul ullai enda avi irundhirukum. அவர் கொண்டு வந்த உண்மையை வறுக்கும் அந்த ஆவி எந்த ஆவி? சரி, ஏன் இன்னும் எங்களை ஒரு சஸ்பென்ஸ், ஒரு அந்தரத்தில் போய் சொல்லும, நீ யாரு? Who are you? யோகனான் 8:25 அவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொன்னார் நீ நம்ப மாட்டேன். நான் சொன்னேன், நான் ஆதிமுதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். மறுபடி ஆரம்பத்திலே இருந்தே சொன்னேன், நான் நிச்சயமாய் வரவில்லை, நடி என்னை அனுப்பினார், அவர் தான் என்னை அனுப்பினவர். நீங்கள் அவரை தேவன் என்று சொல்லுகிறீர்கள், நான் என் சுய வார்த்தைகளை பேசவில்லை, அவர் அவருடைய வார்த்தைகளை என் வாயிலே போட்டிருக்கிறார், அதை மட்டும்தான் நான் பேசலாம், ஒரு ஒன்று பேச இயலாது. இதுதான் உண்மையான மெஷ்ஷாயா யேஷுவா. அவர்களுக்குள்ளே அவர்கள் யேஷுவாவை எதிர்த்தாவே, the demon of antichrist. மத்திய 27 இருந்து அந்த கதையை வாசித்தால், இப்பொழுது நியாய தீர்ப்பின் சம்பவம், யேசுவா பிலாத்துக்கு முன்பாக நிற்கிறார். ஒரு சைடில் யேசுவா, மற்ற சைடில் பராபாஸ். ஜனங்கள் என்ன கத்தினார்கள்? கிறிஸ்துவை விழுதே ஆக்கவா, உங்கள் மெஷியாவை பிராபஸை விழுதலே ஆக்கவா, என்னென்று ஜனங்கள் எல்லாரும் கத்தினார்கள். பிராபாசை விடுதலை ஆக்கப்படும். எந்த ஆவி அந்த நேரத்தில் வேலை செய்திருக்கு? கிறிஸ்துவை தள்ளி போட்டு பரபாசை கொண்டு வந்து போடுகிறது. அந்த ஆவி இப்பொழுது வேலை செய்து கொண்டு இருக்கிறது. நீ எந்த ஆவியை கொண்டிருக்கிறாய்? உனக்குள்ள எந்த சுபாவம்? யேசுவாவும் டேடியும் உள்ளே இருக்கிறார்கள். யோகானன் 14:23 படிக்கு, யார் உனக்குள்ளே? இது உண்மையானால் உன் கேரக்டர் எப்படி? நாளாந்தம் வீட்டிலே, தெருவிலே, கடையிலே, வேலை செய்யும் இடத்திலே எதுக்கு சாட்சியாக இருக்கிறாய்? யேசுவா சொன்னார், யூ ஆர் தி லைட், நீங்களே வெளிச்சம். அப்படியானால் அந்த வெளிச்சம் மனுஷனுடைய வாழ்க்கையாய் இருக்கிறது. யேசுவா தான் அந்த வாழ்க்கை.
அவருக்குள்ளே வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை எந்த மனுஷனுக்கும் ஒளியாயிருந்தது. அப்ப நாங்கள் ஒளியந்தால் ஜனங்கள் மத்தியிலே எந்த வாழ்க்கையை பிரதிபலிக்க வேணும்? யேசுவாவின் வாழ்க்கை, அவரே வாழ்க்கை, அவரே வழி, அவரே உண்மை. சோ இதற்காகத்தான் பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர்களே 13:5 நேர காலம் போது முடிந்து கொண்டிருக்கிறது. It's high time you check up. உனக்குள்ளே எந்த கிரீசு இருக்கிறார்? டேடியே அவர் அனுப்பின யேசுவா மெஷ்ஷாயாவா அவர் கேரக்டரா, அல்லது சாத்தானின் பிள்ளையாகிய அந்தி கிரீசுவா அவனுடைய கேரக்டரா? ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியது உன் பொறுப்பு. பிழையான கிரீசு வந்தால் மனம் திரும்பி தீர்மானம் எடுத்து சரியான வழிக்கு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. யாரும் அதை செய்ய முடியாது. உன் வாழ்க்கை உனக்கு முன்பாக, நாளாந்த வாழ்க்கை. உன் மனைவிக்கு தெரியும், அது புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு தெரியும். வஞ்சிக்காதே, சும்மா விளையாடாதே. நோட்ஸ் எடுக்கிறனோ ரெண்டு சிப்பு போட்டு வார்த்தையை கேட்கறனோ, கேட்டதுக்கு பிறகு மண்டையில வர யோசனை என்ன? நாளாக ஊராக யோசனை என்ன? யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாய்? உன்னை சோதிக்க பார்க்க விருப்பம் இல்லையா? அதையும் சொல்லி கொடுத்திருக்கிறாரே. பரிச்சயத்துப்பால், What kind of a Messiah? எந்த கிறிஸ்துவை உனக்குள்ளாக வைத்திருக்கிறாய்? இதை மட்டும் பாப்பாங்கன்னு சொன்னா எத்தனையோ பேர் ஒருவேளை தேவன் மனம் திரும்பதை கொடுப்பார். அவரது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாள் பூராக அனுபவிப்பதற்கு. Who is inside of you? பேய் குடியிருக்க விரும்புகிறார். அந்த கிறிஸ்துவின் அருகே ஒரு பேய், நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன். வீடு அதே நேரம் மனம் திரும்பி யேசுவா கட்டளைகளுக்கு கீழ்ப்படுத்த விண்ணப்பவர்கள், நானும் என் டடியும் வந்து குடியிருப்போம். அவர் நானும் என் டடியும், அந்த வீடு தான் நீ. அவர்கள் உன்னோடு வந்து குடியிருப்பார்கள். அந்த கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறது. தெளிவாய் உங்களுக்கு காண்பித்தேன். இது மற்றது திருப்பி திருப்பி காக்க வேண்டியது இனி. அந்த கிறிஸ்து என்ற ஒரு மனுஷன் மெஷியாவை போல நடிக்க பலரை வஞ்சிக்க வருகிறான். அக்கிரமக்காரன், போலி கிறிஸ்து அப்படி இருக்கிறது. பலர் அந்த கிறிஸ்துகளாக தோன்றினார்கள், பலரை வஞ்சித்தார்கள். சொன்ன கடலுக்குள்ள கொண்டு போய் முழு பேர் சேர்த்தார்கள். ஏசு வாரண்டு சொல்லி இந்த சின்னமாம் எனக்கு பின்னால போயிருக்கு,
கடலுக்குள்ள இறங்கி உண்மையாகி நடந்து உள்ள போடு. Who took some people into the sea and they all perished. Irukam, the name, ear, ellam varum. So, in the Antichristin aaviyai palar kondavargalaga kristavargal ulagangam sabaigalil irukkirargal. Thangal vaalkaiyai aarayamal தாங்கள் கனி கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்பதை அறியாமல் விரக்தியோடு கோபத்தோடு போட்டி மனமான்மையோடு கள்ள களவெடுத்த பொருட்களோடு வச்சு கொண்டு இருக்கிறார்கள். நீ அப்படியா? மனம் திரும்பு. With this we come to the study of Antichrist and all. யோகனான் சொன்ன இந்த வார்த்தைகள் அது முதலாம் யோகனான் 2:22, முதலாம் யோகனான் 4:3, முதலாம் யோகனான் 2:18-19, ரெண்டாம் யோகனான் 1:7, ரெண்டு தெசலோனிக்கேயர் 2:3 தொடக்கம் 12 வரை. அதுதான் அந்த ஒரு மனுஷன் இன்னும் வரவில்லை. Receive the blessing. யாவே உங்களை ஆசீர்வதித்து காப்பார். யாவே உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோட கருமையாக இருப்பார். யாவே தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யாவையின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் மேல் வந்த வெளிப்பாயிருங்கள். அவரது வார்த்தையாகிய வெளிச்சமாகிய வார்த்தைகளை நிலைத்தருங்கள். அன்பு கூறுங்கள். பொய்கின்ற காரியம் வாயிலே இருக்கக்கூடாது. எந்த இடத்திலும் நேபா யாருக்கு பின்னாரை நீ போகிறாய் என்பதை அதை நிரூபிக்கும். ஒருவர் மன்னியுங்கோ, புத்தி சொல்லுங்கோ, ஒழிப்பு மறைப்பாய் தெரிய வேண்டாம், புறங்கூற வேண்டாம், நேசிங்கோ. தேவன் மட்டும் அன்பு. அன்பென்றால் என்ன? அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அன்பு. Till we see you, God willing, tomorrow. Shalom to all of you. I will.